ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப பேர் கேட்டது இந்த ரெசிபி வந்து வீட்டில் டிஃபன் பண்ணும்போது, அந்த ஈவினிங் டிஃபனாக இருக்கட்டும், காத்தால டிஃபனாக இருக்கட்டும், ரெகுலர் உப்புமா கிச்சடி பொங்கல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, எனக்கு வந்து நீங்கள் ரவா உப்புமா பண்ணுங்கள், ரவா பொங்கல் பண்ணுங்கள், அரிசி உப்புமா பண்ணுங்கள், புளி உப்புமா பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், இட்லி ரவா வச்சு பண்ணக்கூடிய இந்த அரிசி உப்புமா வந்து கன்சிஸ்டன்சி தண்ணி கணக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தாளிப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி ஒன்று பண்ணுவாங்க. இந்த பொடியும் அந்த தாளிப்பும் அந்த தண்ணி குவான்டிட்டி தான் இதோடைய சீக்ரெட். இது மூணும் ஒழுங்காக இருந்ததுன்னா ஒரு பிரமாதமான அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பிளாக மேலே சக்கரை தூவி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதோ பொடி இட்லி பண்ண மாதிரி இருக்கும், இட்லியை வந்து உதுருதாக போட்டு பண்ண மாதிரி இருக்கும், தாளிச்சு கொட்டின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஆனால் இது கரெக்டாக நீங்கள் வந்து குவான்டிட்டிஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும், கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடர் பண்ணுறதுக்கு 3-4 விஷயத்தை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுடுங்க. நான் இங்கே இந்த கப்பு ஃபுல்லாக அரிசி ரவா வச்சுருக்கேன், இட்லி ரவான்னு சொல்லி கடைங்களில் ரெடிமேடு கிடைக்கும். நீங்கள் இந்த வீட்டில் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அரிசியை, இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, இல்லை பச்சரிசி கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பச்சரிசியை வந்து ஒரு 4 வாட்டி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியில் தேய்ச்சி வச்சுருங்க, பிரித்து வச்சுருங்க. ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் ஈரம் ஈரம் இருக்கும்போது அதை பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ணி சளிச்சிட்டிங்கன்னா ரவை ரெடி. அந்த ரவை வந்து வீட்டில் பண்ண ரவை, இது இட்லி ரவை கடைகளில் கிடைக்காது, நான் ரெடிமேட் ரவையில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் துவரம்பருப்பு நான் இங்கே வச்சுருக்கிறது. நான் இப்போ போடுற அளவெல்லாம் வந்து இந்த 1 கப்பு இட்லி ரவைக்கு கலவை போடுறேங்க. இந்த 1 கப்பு வந்து 250 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஃப்ளாட் டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஃப்ளாட் டேபிள் ஸ்பூன் சீரகம். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், இது மூணுத்தை மட்டும் ஒரு பேனு சூடான பிறகு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா பியூட்டிஃபுல் அரோமா வரணும், அந்த லெவலுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு 1-2 மினிட்ஸ் ஆகும். இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு கோர்ஸ் பவுடர், அதாவது ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கக்கூடாது, கொர கொரான்னு இருக்கிற மாதிரி இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போது நம்ம கடாயை வச்சு, அடுப்பை பற்ற வச்சு, இங்கே இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இந்த இதயம் நல்லெண்ணெயை லபலபலபலபா அப்படின்னா எவ்வளோ, 4 டேபிள் ஸ்பூன் இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரிஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இவனை நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், உங்களுக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் ஆகாதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நெய்யில் பண்ணிக்கலாம். 4 முந்திரி பருப்பு, 4 இல்லை, என் கையில் வந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்புன்னு நீங்கள் போட்டுருங்க. முந்திரி பருப்பு கூட 4 பச்சை மிளகாய், 4 கருவேப்பிலை, அப்புறமா இங்கே எடுத்து வச்சுருக்கிற ரவா, அரிசி ரவா 1 கப்பு, இந்த 1 கப் அரிசி ரவாவை போட்டு இவனுங்களை எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இவனுங்க மிக்ஸ் ஆகும்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு, அது கூடயே 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 20 கிராம் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணு, இவனுங்களையும் போட்டு இந்த நல்ல நெல்லை இவனுங்க எல்லாரும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இத்தனை ஐட்டம் போடணும், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு, இவனுங்களெல்லாம் போட்டு, பெருங்காயம், உப்பு, இவனுங்கள் எல்லாரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த அரிசி உப்புமாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இந்த இதிலையே போட்டு இன்னொரு 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுறோம். சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு. நான் சொன்ன இந்த பவுடர் வந்து இது மாதிரி 2 வாட்டி பொங்கல் உப்புமா பண்ணுறதுக்கு போதும். இப்போது நான் கரெக்டாக 4 கப் தண்ணி வச்சுருக்கேன், இந்த 4 கப் தண்ணி கொதிக்குது பாருங்கள், அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன்.
நாலு கப்பு தண்ணி. எதுக்குன்னா இந்த அரிசி வந்து சாதம் மாதிரி வேகத்துக்கு டைம் ஆகும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ரெண்டு கப்பு மூணு கப்பு அளவு இல்லாமல் போட்டிங்கன்னா பொறி பொறியாக இருக்கும், வேகாது. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல. இது வந்து நல்லா வேகிறதுக்கு நாலு கப்பு, ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ், அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம், ஸ்லோலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மைல்டாக, அது பாருங்கள் இது மாதிரி பபுள் ஆகிற மாதிரி, அங்கங்கே பபுள் வர்ற மாதிரி அந்த சூடில் வச்சு இதை வேக வைங்க. முடிஞ்சால் உங்கள் சைஸ், உங்கள் சைஸுக்கு உங்கள் லிட் இருந்ததுன்னா இந்த சைஸுக்கு ஒரு லிட்டை வச்சு மூடிடுங்க. கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபென்டாஸ்டிக் அரிசி உப்புமா ரெடியாக இருக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அந்த நாலு நாலு மடங்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. இந்த பாருங்கள் அந்த அரிசி ரவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் துருவின தேங்காய் ஒரு மூடி வச்சுருக்கேன். அந்த ஒரு மூடி துருண தேங்காவை இந்த ஸ்டேஜில் இது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கையில் வர்ற அளவுக்கு இவ்வளோ கொத்தமல்லி எடுத்து தூவி இவன் மண்டை மேலே டமான்னு கொட்டுங்க. கொட்டி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி இவனை ஃபுல்லாக கலந்து விடுங்க. டடடடடா, இது ஒரு எட்டு பேருக்கு போதும். சாயங்காலம் டிஃபனுக்கு இவன் கூட நம்ம பாதாம் கீர் ஒன்று பண்ணோம் தெரியுமா, அந்த பாதாம் கீரை கோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சூடாக, அந்த சூடான பாதாம் கீர் அண்ட் இந்த ரைஸ் உப்மா இஸ் ஈக்குவல் டு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ரைஸ் உப்மா போல வருமா, அந்த ரேஞ்சுக்கு இவன் ஒரு சூப்பர் மேட்டராக ரெடி ஆகிடுவான். இவனை கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இவன் சைடில் அப்படிக்கா ஒரு அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இவனை இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இவன் சூடு ஆற ஆற கொஞ்சம் கட்டியாகும். இந்த ஆயிலேருந்து வச்சிங்களேன் அந்த உப் ஒற்றை தன்மை இருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷு நல்லெண்ணோடைய அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த இதயம் நல்லெண்ணெய் இருக்கிற அந்த வெள்ளம், அந்த வெள்ளம் போட்டு ஃபில்டர் பண்ணாலும் அந்த லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த அரோமா அந்த சூடான உப்புமாவில் பட்டு அது மிக்ஸ் ஆகும்போது வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு, கடாயே கேட்கும் பாதி உப்புமா எனக்கு வச்சிரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைஸ் உப்புமா, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃப்ளேவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு டிஷ்ஷு. இது கூட வெறும் சக்கரை போதும், அப்படி இல்லைன்னா புளி தண்ணியை கொதிக்க வச்சு வெறும் வெந்தயத்தை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஒரு ஒரு பேனில் ரோஸ்ட் பண்ணி அதை மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. அந்த கொதிக்கிற புளி தண்ணியில் நல்லா இந்த வெந்தய பொடியை போட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும் திக்காயிடும். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை, இதை வச்சு அந்த சட்னியை தாளிச்சிடுங்க. அந்த புளி தண்ணியும் அந்த இதுவும் போட்டிங்களே வெந்தயம் பொடியும் தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு அந்த புளி தண்ணி கொதிக்கும் போதே ஒரு 50 கிராம் வெல்லமும் போட்டுருங்க. ஸோ புளி தண்ணி வேகுது, வெல்லம் 50 கிராம் போடுறீங்க, நல்லா கொதிக்குது. இங்கே சைடில் வெந்தயம் பொடி பண்ணுறீங்க, வெந்தயம் பொடியை மேலே போடுறீங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வச்சு காஞ்ச மிளகா வச்சு தாளிச்சிடுறீங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் மீட்டா சட்னி மாதிரி ஒரு வெந்தய சட்னி. அந்த வெந்தய சட்னி கூட இவனை கொடுங்க. உங்களை உலகம் வாழ்த்தும். என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ரைஸ் உப்புமா உங்களுக்காக இனி இதயம் தொட்ட சமையல். என்ஜாய்.